சரத் அண்ணன் கட்சி ஜாதி வேதம் எல்லா கட்சி சமத்துவ மக்கள் கட்சி நன்மை செய்ய வந்த கட்சி நம்ம சரத் அண்ணன் கட்சி ஜாதி வேதம் எல்லா கட்சி சமத்துவ மக்கள் கட்சி சமத்துவ மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் எங்கள் அன்பு தலைவர் நாட்டாமை அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழகம் முழுவதும் மது இல்லா தமிழகத்தை உருவாக்கிட போதைப் பொருட்கள் இல்லா தமிழகத்தை உருவாக்கிட விழிப்புணர்வு பேரணியானது உண்ணாவிரதம் போன்ற பல வகையில் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு தொடர்ச்சியாக இன்று சமத்துவ மக்கள் கட்சி சிவகங்கை வடக்கு மாவட்டம் சார்பில் வாகன பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது துவங்க இருக்கிறது. மதுவை தவிர்ப்போம், போதையை ஒழிப்போம் என்ற உரத்த குரலோடு எங்கள் நிறுவன தலைவர், நிரந்தர பொதுச் செயலாளர், எங்கள் பாசத்திற்கும் போற்றுக்கும் உரிய அருமை அண்ணன் நாட்டாமை அவர்களின் உத்தரவுப்படி தமிழகம் எங்கும் இந்த போதையினால் இளைஞர் சமுதாயம் சீர்கெட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை வலியுறுத்தி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வாக்களிக்கும் போது நல்ல தலைவர் யார், மக்கள் சிந்தனையுள்ள தலைவர் யார், தொலைநோக்கு சிந்தனையுள்ள தலைவர் யார், நாட்டிற்கு யார் நல்லது செய்வார், அப்படி என்று சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறி மது இல்லாத அரசியலை உருவாக்க வேண்டும் என்று, மது இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று இன்று போதையை ஒழிப்போம், மதுவை தவிர்ப்போம் என்ற உரத்த குரலோடு நாங்கள் இந்த வாகன பேரணியை தொடங்குகிறோம். நாட்டாம பாதம் பட்டா எங்கம் வெள்ளாம விளையுமடி, நாட்டாம கைய சஞ்சா மாச நாலு மழை பொழியுமடி. மக்களிடம் ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும். எப்படி 1954 முதல் 1963 வரை ஒரு பொற்கால ஆட்சி, பெருந்தலைவர் ஆட்சி, மக்கள் சிந்தனையுள்ள ஆட்சி நடைபெற்றதோ அதே போன்று மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில், ஜாதி மத பேதம் பார்க்காமல், ஜாதி மதத்தை கடந்து அப்பாற்பட்டு சமத்துவம் என்ற அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை எங்கள் தலைவர் அவர்கள் தோற்றுவித்தார்கள். அன்று முதல் இன்று வரை மக்களின் நலனுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கும் ஒரு உன்னத தலைவர் என்று சொன்னால் அது எங்கள் தலைவர் அன்பு தலைவர் நாட்டாமை என்றுதான் சொல்ல வேண்டும். கூடங்குளம் பிரச்சனையானாலும் சரி, ஜல்லிக்கட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதலில் குரல் கொடுத்த ஒரு தலைவர் என்று சொன்னால் அது உண்டாத தலைவர் நாடு போதும் நாட்டாமை மட்டும்தான். ஏனால் படித்தவர், பண்பானவர், நாகரீகமானவர், அரசியல் நாகரீகம் தெரிந்தவர், ஏழு மொழி சரளமாக பேசக்கூடிய ஒரு தலைவர். இனி வரும் காலங்களில் மதுவில்லாத அரசியலை, மதுவில்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கினால், போதை இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கினால் மட்டுமே இந்த நாடு வளர்ந்து புதிக்கப்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சமத்துவ மக்கள் கட்சி நன்மை செய்ய வந்த கட்சி நம்ம சரத் அண்ணன் கட்சி ஜாதி வேதம் இல்லா கட்சி சமத்துவ மக்கள் கட்சி.